நீங்களும் நானும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் ஏன்னா வசனம் சொல்லுகிறது குமாரனிடத்தில் ஏசுவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறானா நித்திய ஜீவன் வரப்போல் அது ஏற்கனவே நமக்குள்ளே வந்துருச்சு இந்த நித்திய ஜீவன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஃபார் எவர் அண்ட் எவர் நித்தி நித்தியமாக இருக்கிறது ஹலோ பிரதர் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனாக பிறந்துட்டால் மனுஷன் ஆவி நித்தி நித்தியமாக தான் இருக்க போகுது ரசிக்கப்பட்டிருந்தால் இயேசுவோட நித்தி நித்தியமாக இருக்க போகிறோம் ரசிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் எரிகிற அந்த அக்கினி கடலில் பிசாசோட நித்தி நித்தியமாக இருக்க போகிறாங்க ஸோ நித்திய ஜீவன்னா நித்தி நித்தியமாக இருக்கிறது அந்த கிரீக் வேர்டு என்னென்னா ஜோவி எயோனியோன் ஜோவின்னா ஒண்ணும் இல்ல ஜோவி அப்படிங்கிறது இந்த ஜோவி ஜீவன் அப்படிங்கிறது ஆண்டவர்கள் இருக்கிற அதே ஜீவன் அதாவது ஆண்டவ் இருக்கிற அதே குவாலிட்டி ஜீவனை லைஃப் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா ஃபஸ்ட் காப்பி இல்லை ஃபோட்டோ காப்பி இல்லை அந்த மாதிரி ஜீவனில் அதே ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஹை குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி லைஃப் காட் குவாலிட்டி லைஃப் ஐயா உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு ஹை குவாலிட்டி லைஃப் நீங்கள் வாழணும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா